வணக்கம். தனி மாந்தர் பலர் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் என்பது தலைவர், தலைவி, அவர்களுக்கு கீழே அவருடைய பிள்ளைகள். இந்த குடும்பம் சிறப்பாக அமைவதற்கு அவர்களிடையே இருக்கிற அந்த அன்புணர்வு மிக இன்றியமையாதது. அன்பின் அடிப்படையிலே பொருளியல் விளங்குதல் வேண்டும். பொருளாதாரத்தை பழியில்லாத வழியில் தேடுதல் வேண்டும். பழியுடைய வழியில் பொருளாதாரத்தை தேடுதல் கூடாது. ஏனென்று கேட்டால் அது அந்த குடும்பத்தை அழித்துவிடும் என்பதால் பழியஞ்சி பார்த்து நுழைத்தாயின் என்கிறார் வல்லுவ பெருமான். பழியில்லாத வழியிலே பொருளாதாரத்தை தேடி அப்படியான ஒரு பொருளியல் நமக்கு கிடைக்கிற பொழுது நாமும் அந்த பொருளியலை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு எஞ்சியிருக்கின்றவற்றை இயலாத ஏனைய மக்களுக்கு பகிர்ந்து அளித்தல் வேண்டும் என்கிற உயர்ந்த நெறி இந்த உலகத்திற்கு திருவள்ளுவரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை பாத்தூன் என்று சொல்கிறார். பாத்தூன் என்றால் பகிர்ந்து உண்ணுதல் என்று பொருளாகும். பகுத்தல் என்ற சொல் பகு பாகு என்று திரிவதை நாம் பார்க்கலாம். பால் என்ற சொல் பகல் என்ற சொல்லிலிருந்து உருவாகியது. அகல் ஆல் என்று ஆனது போல, துகள் தூள் என்று ஆனது போல, அகன்றோர் அகன்ற அறிவை உடையவோர், ஆன்றோர் என்று ஆனது போல, இங்கே பகு பாகு பா பாத்து பாத்தூன் பகிர்ந்து உண்ணுதல் என்ற பொருளிலே வருகிறது. எனவே அறம் செய்கின்ற ஒரு குடும்பத்தாருடைய அந்த இல்லற மாண்பு தங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரவுகளை தாங்கள் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் வழங்கி பகிர்ந்து உண்ணுதல் என்கிற ஒரு பெரிய மாண்பு அறத்தை கொள்ளுதல் வேண்டும். அத்தோடு அந்த குடும்பம் சிறக்க வேண்டும் என்றால் பொருளியல் மிக இன்றியமையாதது. பொருளாதாரம் இல்லாத நிலையிலே இன்ற உலகத்தில் ஒரு குடும்பம் இயங்க முடியாது, ஒரு நாடு இயங்க முடியாது. ஒரு தனிமாந்தன் கூட அவன் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு இந்த பொருளியல் மிக மிக இன்றியமையாது தானே. பொருளாதாரம் இல்லாமல் எப்படி குடும்ப வண்டியை செலுத்துவது? அன்பு அடிப்படையானது. அந்த அன்பின் அடிப்படையிலே பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் இந்த குடும்ப நிலையிலே எப்பொழுது மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்குகிறார்கள்? இந்த பொருளியல் வகையிலே ஒருவர் கிடைக்கின்ற வருமானம், அந்த வருமானத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை திட்டமிட்டு அந்த வருமானத்திற்குள்ளாக தங்களுடைய செலவுகளை அமைத்துக் கொள்கிற பொழுது அவர்கள் இந்த பொருளியல் சார்ந்த சிக்கலை எதிர்நோக்குவதில்லை. ஆனால் மனிதனுடைய அந்த ஆசைக்கு அளவில்லாமல் போய்விடுகிறது. பேராசை கொள்கிறான் மனிதன். அந்த பேராசையின் அடிப்படையிலே தன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு மாறாக அந்த ஆற்றலுக்கு மீறிய வகையிலே அவன் இயங்குகிறான், செயல்பட முற்படுகிறான். செயல்படுவது தப்பல்ல. நாம் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுவது என்பது நமக்குரிய அந்த பேராற்றலை வெளிப்படுத்தும் தான். அப்படி எண்ணுவது தப்பே அல்ல, ஆசை கொள்வது தப்பே அல்ல. ஆனால் அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை நாம் முதலில் பெற்றிருக்கின்றோமா என்று முதல் நாம் பார்க்க வேண்டும். ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை நாம் வீட்டுக்கு வாங்குகிறோம் என்றால் அப்படி வாங்குகிற அந்த பொருளை வாங்கக்கூடிய பொருளாதார இருப்பு நம்மிடம் இருக்கிறதா? அப்படியே அந்த பொருளாதார இருப்பு நமக்கு இருந்தாலும் கூட மிக முகாமையான இன்றியமையாத தேவைகளுக்கு அந்த பொருளாதார இருப்பு தேவையாக இருக்கிறது என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு முகாமையான தேவைக்காக அந்த பொருளாதார இருப்பை நாம் வைத்திருப்போம். அப்படி வைத்திருக்கிற ஒரு பொருளாதார இருப்பினை உடனடியாக அந்த நேரத்தில் ஏற்படுகிற ஒரு ஆசையுடைய தேவைக்காக என்ன செய்து விடுவோம் என்றால் சில வேளையில் அதை எடுத்து செலவு செய்து விடுவோம். இப்படி செலவு செய்கின்ற பொழுது அடுத்து இன்றியமையாத ஒரு முக்கியமான தேவையான ஒன்றுக்கு அந்த பொருளாதாரத்தை நாம் செலவு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை வருகிற பொழுது கையில இருப்பு இல்லாத போய்விடும். திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகின்றார், நான் நமக்கு வருகின்ற வரவு எப்படியோ எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு உட்பட்ட நிலையிலே நாம் செலவு செய்தல் வேண்டும். செலவு செய்வது தப்பல்ல. ஆக்கமான ஒன்றுக்கு செலவு செய்யுங்கள், தேவையான ஒன்றுக்கு செலவு செய்யுங்கள். பொருளாதாரம் என்று ஒன்றிருந்தால் செலவு செய்ய வேண்டி இருக்கும் தானே, தேவைகள் பல இருக்கும் தானே. எப்படி செலவு செய்வது? அதற்கு ஒரு அருமையான குரல் நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, இந்த பொருளாதார வரவு செலவுக்கு மிக மிக குடும்பத் தலைவர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்த்து தெரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய ஒரு அருங்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதால் திருவள்ளுவர் பெருமானால் சொல்ல பெற்றிருக்கிறது. அதுதான், ஆகாறு அளவு இது ஆயினும் போகாறு அகலாக்கடை. அவர் கேட்டுக்கொள்கிறார், பெரியோர்களே, தாய்மார்களே, குடும்ப உறுப்பினர்களே, உங்களுக்குள்ள வருமானம் ஒரு குறைந்த அளவு இருப்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று, ஒரு செய்தி முகாமையாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த வரவை விட உங்களுடைய செலவை பெருக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த வரவுக்குள்ளாகவே உங்களுடைய செலவு இருந்தால் உங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் வரவுக்கு மீறிய செலவு இருந்தால் கூடிய அந்த செலவினை எங்கிருந்து நீங்கள் செலுத்தப் போகிறீர்கள்? சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் தானே. என்ன செய்வோம்? நம்மிடம் ஒரு 500 வெள்ளி இருக்கிறது, ஆனால் வாங்க வேண்டிய பொருளோ ஒரு 1000 வெள்ளி. 1000 வெள்ளி பொருளை வாங்க நினைக்கிறோம், இருப்பதோ 500 வெள்ளி தான். எப்படி வாங்குவோம்? அளவிற்கிற அரிய ஆசை, மிக பேராசை, வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் உணர்வு. பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம்மை தூண்டுகிறார்கள்,
எப்பாடுபட்ட அது வாங்கி வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார்கள். நாம் இவற்றை எண்ணித்தான் பார்க்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்கள், வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளோ அல்லது மற்றவர்களோ நம்மை வற்புறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட வற்புறுத்தல்களுக்கு நாம் அடிபணிய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டு விடுகிறது. என்ன செய்வோம்? என்ன செய்வார்கள்? பொதுவாக எங்கேயாவது போய் கடன் வாங்குவார்கள். பொருள் இருப்பு 500 வெள்ளி தான். ஆனால் மேற்கொண்டு 500 வெள்ளியை கடன் வாங்குவார்கள். அந்த 500 வெள்ளியை கடன் வாங்கிவிட்டு அந்த 500 வெள்ளியை செலுத்துவதற்காக ஒவ்வொரு மாதமும் வட்டி செலுத்திக் கொண்டிருப்பார்கள். எனவே இதன் பிறகு அவர்கள் பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கொள்வார்கள். ஏன் இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? கொஞ்சம் சிந்தித்தால் 500 வெள்ளி வருமானம் இருக்கிறது. ஒரு 400 வெள்ளியை நாம் குடும்ப தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டு ஒரு 100 வெள்ளி சேர்த்து வைப்போமே. இந்த 100 வெள்ளியை 5 மாதத்துக்கு சேர்த்து வைத்தால் அந்த 500 வெள்ளி நாம் திரட்டி கொள்ளலாம் தானே. 500 வெள்ளி திரட்டிய பிறகு அந்த பொருளை வாங்கலாம் தானே. எந்த துன்பம் இல்லையே, எந்த மன இக்கட்டும் இல்லையே, இடர்பாடும் இல்லையே, அல்லது சிக்கல் வந்து விட்டதே என்று கடன் வாங்கி விட்டோமே என்று அல்லல் பட வேண்டிய நிலையே இருக்காது. ஏன் தேவையில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? இங்கே நிதானம், பொறுமை, அவசரத்தன்மை இன்மை இருந்தால், சிந்தித்து பார்க்கிற தன்மை இருந்தால் இந்த சிக்கல் நாம் மாட்ட மாட்டோம் அல்லவா? எனவே இந்த கோட்பாட்டை நாம் அனைவருமே வாழ்க்கை நெறிமுறையாக, வாழ்க்கை கொள்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன வாழ்க்கை கொள்கை? நம்முடைய வரவு என்னவோ அந்த வரவுக்கு உட்பட்ட நிலையிலே செலவு செய்தல் வேண்டும். வரவுக்கு மீறிய செலவு செய்தல் கூடாது. அப்படியே செலவு செய்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் நம்முடைய சக்தியாக இருக்கக்கூடிய இந்த வரவினை நாம் பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும், நல்ல வகையிலே பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும். அதன் பிறகு நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு செய்வோம், குறிப்பிட்ட தொகையை சேமித்து வைப்போம். வாழ்க்கையில் நலமாக வளமாக நாம் வாழ்வோம். நாம் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய செலவை செய்து கொண்டு நல்ல ஒரு பெரிய மாட மாளிகை வாழ்ந்து கொண்டு எல்லாரும் பார்ப்பதற்கு மாட மாளிகையில் வாழ்கின்றாரே, கூட கோபுரத்தில் வாழ்கின்றாரே என்று பலர் வெளியிலிருந்து மெச்சுவார்கள். ஆனால் அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தலைமையில் கை வைத்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். இவ்வளவு பெரிய துன்பம் நமக்கு தேவையா? எனவே அளவோடு வாழுங்கள், நலமாக வாழுங்கள், மனநிறைவோடு வாழுங்கள். வாழ்க்கை சிறக்கும், மகிழ்ச்சி கிட்டும். நன்றி.